Hello students. So unit 12 carbonate compounds la innik nam enna paakaporam appadina aldehydes and ketones nudaiya oxidation reactions pathiyum reduction reactions pathiyum paakaporam right up. So first time general concept nam ellarkume theriyum alcohol oxidize pannumbodhu aldehyde kidaikum aldehyde further oxidize pannum acid kidaikum illaya adhe maari ketone oxidize பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா acid கிடைக்கும் இது ஜெனரல் கான்செப்ட் சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சோ முதல்ல நம்ம ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம் அசிட்டிக் ஆசிட்னு எடுத்துக்கலாம் சரி அசிட்டாண்டிஹைட் சோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம் ஒரு காம்பவுண்ட் அசிட்டாண்டிஹைட் CH3 CHO அதை நம்ம பாண்ட் போட்டு எழுதிக்கிறேன் இதனால என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இங்க யாரால ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகறாங்கன்னு பாத்தீங்கன்னா அசிட்டிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் அல்லது குரோமிக் ஆக்சைடு இந்த நாலு பேர்ல யாராவது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடும் டைரக்ட் ஹெவி குரூப் ஃபுல்லா ஆசிட் குரூப்பா மாறிடும் சோ CH3CO போகச்சா நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும் நீங்க என்னென்ன ஆக்சிடேஷன் ஏஜென்ட் நான் சொன்னனோ அத எல்லாத்தையும் நீங்க எழுதிக்கணும் அசிட்டிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிட்டிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் அசிட்டிஃபைடு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் குரோமிக் ஆக்சைடு அல்லது Cr2O3 பேட்டா அத நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீட்டோன் இதே மாதிரி CH3C டபுள் பாண்ட் இல்லையா இது டைமெத்தில் கீட்டோன் ஆர் அசிட்டோன் இத பிரெஃபர்ட் ஐபாக் நேம்ன்றது அசிட்டோன் தான் இப்போ இது செகண்டரி கீட்டோன் இல்லையா அப்ப இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இது ஆசிட்டா மாறிடும் இல்லையா சரி முதல்ல இது ஒரு சிமெட்ரிக்கல் கீட்டோன் இல்லையா ஏன்னா அந்த கீட்டோன் சுத்தி ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்ஸ் சிமிலரா இருக்கனால இது ஒரு சிமெட்ரிக்கல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீட்டோனை யாராவது ஒரு ஆல்கைல் குரூப் கூட சேர்த்துக்கணும் அப்ப சேர்க்கும் போது இந்த குரூப் டிஸ்ட்ரிக்ட் ஆகி இந்த பக்கம் ரெண்டு கார்பன் இருக்கு இங்க ஒரு கார்பன் இருக்கு அப்ப ரெண்டு கார்பன் உள்ள ஆசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOH பிளஸ் இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்கு மெத்தில் குரூப் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுக்கு ரெலவெண்டான ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்ப எத்தனை கார்பன் ஒரு கார்பன் சோ ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட்க்கு பேரு ஃபார்மிக் ஆசிட் இந்த மாதிரி கிடைக்கும் இது சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்ல சப்போஸ் ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனா இருந்துச்சுன்னா வாட் யூ மீன் பை அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன சுத்தி இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்ஸ் அல்கைல் குரூப்ஸ்மே டிஃபரண்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பாருங்க எத்தில் மெத்தில் கீட்டோன் அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்ப அந்த எத்தில் மெத்தில் கீட்டோன் நம்ம சேர்க்கும் போது இப்ப அந்த கீட்டோனை யாருக்கு நான் சேர்க்கறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா அப்போ ஸ்மாலர் அல்கைல் குரூப் கூட தான் அந்த கீட்டோன் வந்து நம்ம சேர்க்கணும் இது என்ன ரூல் சொல்றது அப்படின்னா POFOFS ரூல் POFFOFS POFOFS ரூல் அந்த ரூல் என்ன சொல்றதுன்னா கீட்டோன் ஆல்வேஸ் ஸ்டே வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம்ஸ் ரைட்டா இப்போ இந்த பக்கம் ரெண்டு கார்பன் அந்த ஒன்னு அந்த ஒன்னோட தான் நம்ம சேர்க்கணும் இங்க ரெண்டு கார்பன் இருக்கு இல்லையா அப்ப ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் அசிட்டிக் ஆசிட் CH3COOH இந்த கீட்டோனோட இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்போட சேர்த்து இங்கே ரெண்டு கார்பன் இருக்கு அப்ப இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆசிட்டும் அசிட்டிக் ஆசிட் அல்ல 2 கார்பன் ஆசிட் சோ ரெண்டு மூணு அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் இது கேட்பாங்க லைக் ஏ ஷார்ட் நோட் தான் POFOFS ரூல் அப்படி கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆல்டிஹைடையோ கீட்டோனையோ நம்ம பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் முன்னாடி ரியாக்ட் பண்ணும்போது அது ஆசிட்ஸ் தருது இந்த அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ் நடக்கக்கூடிய ஆக்சிடேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்த ரூல் POFOFS ரூல் அந்த ரூல் என்ன சொல்லுது கீட்டோன் ரோ அடேஸ் ஸ்டே வித் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம்ஸ் இதோட ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஒழுக்கம் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா அப்ப உங்களுக்கு தெரியும் நான் எல்லாமே ஜெனரல் கான்செப்ட் சொன்னேன் ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட்
and then ketone oxidase panna namak enna kedaikum acid da kedaikum secondary alcohol la namak oxidase panna bodhu namak enna kedaikum indha maari ketone adha oxidase panna acid primary alcohol oxidase panna aldehyde adha acid ipo the acid reduction panna aldehyde aldehyde reduction panna alcohol kedaikum idhu general concept ketone reduction பண்ணாலே என்னன்னா ஆல்கஹால் தான் கிடைக்கும் சோ இத பேஸ் பண்ணி நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மூணு விதமான ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் ரைட்டா சோ ஃபர்ஸ்ட் நான் அசிட்டாலிட்டி எடுத்துக்கற போறேன் CH3 CH2 இத ஒரு பவர்ஃபுல் ரிடூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட நான் ரிடூஸ் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் குரூப் என்னாயது இது பிரைமரி ஆல்கஹால் இல்லையா பிரைமரி ஆல்டிஹைட் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால கன்வெர்ட் ஆகும் பிரைமரி ஆல்கஹால் வந்து CH2OH அப்ப CHO குரூப் வந்து CH2OH குரூப்பா கன்வெர்ட் ஆயிடுது இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இரண்டாவது ரியாக்ஷன் நான் கீட்டோன் எடுத்துக்கிறேன் சோ அதுக்கு நான் அசிட்டோன் எடுத்துக்கிறேன் C டபுள் பாண்ட் O CH3 இந்த அசிட்டோனை சோடியம் போரோஹைட்ரைடோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து இந்த கீட்டோன் குரூப் என்னாயிரும் ஆல்கஹாலிக் குரூப்பா மாறிடும் அப்ப கீட்டோனை நம்ம ரிடியூஸ் பண்ணா செகண்டரி ஆல்கஹாலா மாறும் அந்த CO எடுத்துட்டு CHO வச்சின் போட்டா ப்ராடக்ட் கிடைச்சிரும் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அல்லது 2-ப்ரோபனால் ரைட்டா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது சோ அடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த CH2 குரூப் இருக்குல அத நாம என்ன பண்ணப் போறோம்னா ஹைட்ரோகார்பன் குரூப்பா ரிடூஸ் பண்ணப் போறோம் அதுக்காக நம்ம வந்து ஒரு சூட்டபிள் ரிடூசிங் ஏஜென்ட் மூலம் பண்ணப் போறோம் அதுல நம்ம ரெண்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன் செகண்ட் ரியாக்ஷன் வந்து வில்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் அப்படிங்கறது ரெண்டு வகையான ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணப் போறோம்னா கிளெமென்சன் ரிடக்ஷன் பார்க்க போறோம் இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கீட்டோனிக் குரூப்பையும் அதாவது இந்த கார்பனைட் குரூப்பை நம்ம ஹைட்ரோகார்பன் பார்த்தா கன்வெர்ட் பண்ண போறோம் அதாவது CH2 பார்த்தா ரைட்டா அல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கிளெமென்சன் ரியாக்ஷன் இது ஒரு நேமிங் ரியாக்ஷன் சே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் क्वेश्चन அப்ப இங்க நமக்கு என்ன தேவைன்னா ரியேஜென்ட் தான் தேவை அதுக்கு என்ன ரியேஜென்ட் அப்படி பாத்தீங்கன்னா ஜிங்க் மெர்குரி இது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா இந்த ரியாக்டன்ட்டோட இந்த ரியாக்ஷனுடைய மிக்சர் அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன் CH3 CHO இத நான் கிளெமென்சன் ரியேஜென்ட் கூட நான் சேர்க்கும் போது இந்த ஜிங்க் மெர்குரியும் போட்டிருக்கேன் இதுக்கு பேர் என்னன்னா அமல்கம் எனி மெட்டல் மிக்ஸ்ட் வித் மெர்குரி இஸ் நோன் அஸ் அமல்கம் ரைட்டா அப்ப அந்த ஜிங்க் அமல்கம் கான்சென்ட்ரேட்டட் சேர்க்கும் போது இந்த அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு அப்ப இந்த பாண்ட் ஸ்ப்ளிட் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து இந்த வாட்டர் வெளியில வரும் இங்க ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து இது CH3-ஆ மாறிடுச்சு அப்ப ஆல்ரெடி ஒரு CH3 இருக்கு CH கூட ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து CH3 ஹைட்ரோகார்பன் பிளஸ் H2O வந்து நைட்ரோ வெளியில வரும் அப்ப ஈத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு இதே மாதிரி இன்னொரு கீட்டோன் எடுத்துக்காங்க பாத்தீங்க டைமெத்தில் கீட்டோன் CH3 CO CH3 இதே இந்த மாதிரி நான் கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அதே சேம் பாண்ட் ஸ்ப்ளிட் ஆகும் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் சேரும் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் சேரும் சேரும் போது CH3 CH2 CH3 ப்ரோபைனும் வாட்டர் மாலிக்யூலும் வெளியில போகுது சோ இதுதான் கிளெமென்சன் ரிடக்ஷன் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிடக்ஷன் வில்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் இது ஒரு நேமிங் ரியாக்ஷன் தான் சரியா வில்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் இங்கே ரியேஜென்ட் அதே மாதிரி பார்க்கணும் NH2 NH2 அம்மோனியா NH3 NH3 ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் நீக்கிட்டு ஒரு அமீன் குரூப் போடுறோம் NH2 இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரசீன் ரைட்டா இதுதான் ரிடூசிங் ஏஜென்ட் கூடவே நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா C2H5ONe சோடியம் ஈத்தாக்சைடு இந்த சோடியம் ஈத்தாக்சைடு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டா யூஸ் ஆகுது ஓகே இது ரிடூசிங் ஏஜென்ட் ஹைட்ரசீன் சோடியம் ஈத்தாக்சைடு வந்து கேட்டலிஸ்ட் இப்போ நான் ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன் அசிட்டால்டிஹைட் CH3 CO CH3 CHO இத நாம வில்ஃப்-கிஷ்னர் ரியேஜென்ட்டோட சேர்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் ஹைட்ரோகார்பன் தான் கிடைக்குது இந்த ஹைட்ரசீன் இப்ப பாத்தீங்கன்னா NH2 NH2 இதுல இருந்து ரெண்டு ஹைட்ரஜன் இந்த வாட்டர் நீர் இதை ஃபோம் எடுத்து வாட்டரா வெளியில போயிடும் இந்த ரெண்டு நைட்ரஜனும் N2 கேஸா வெளியில போயிடும் அதே மாதிரி மீதி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அந்த ரெண்டு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து
ஈத்தேன் நமக்கு ஃபார்ம் ஆகும் CH3 பெட்டா ஹைட்ரோகார்பன். இதே மாதிரி நீங்க கீட்டோன்ஸ் செஞ்சு பாருங்க CH3 COCH3 டைமெத்தில் கீட்டோன். இத நம்ம வுல்ஃபிஷனர் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், இதே மாதிரி ஒரு வாட்டர் மாலிகுல் ஒரு நைட்ரஜன் கேஸ் ப்ரோபேன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். கிளெமன்சன் ரிடக்ஷனும் வுல்ஃபிஷனர் ரிடக்ஷனும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான், சேமா தான் இருக்கு. அந்த ரெண்டு இதுலயே ரியேஜென்ட் மட்டும் வேற, வெளியில போகக்கூடிய பை ப்ராடக்ட் மட்டும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, ரைட்டா? சோ இது ஒரு குவெஸ்டியன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து ஃபினாக்கால் ஃபார்மேஷன், ஹவ் ஆர் ஃபினாக்கால்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ரைட்டா? அப்ப அந்த ஃபினாக்கால் ஃபார்மேஷனுக்கு நம்ம என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அசிட்டால் இருக்குல்ல, அதாவது அசிட்டோன், அந்த அசிட்டோன் என்ன பண்ணுதுன்னா மெர்குரி அதாவது மெக்னீசியம் அமிலத்தோட சேர்ந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது அங்க ரிடக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினாக்கால்ஸ் வந்து கிடைக்குது. மெக்னீசியம் அமிலம் இது கூட சேர்த்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. அப்ப ரிடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஹெச் சேரும், இங்க ஒரு ஹெச் சேரும், ரெண்டு இடத்துல ஹெச் சேரும், ரெண்டு பேருக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட் பாருங்க CH3 C, இங்க ஒரு CH3, ரெண்டு பேருக்கு இடையில பாண்ட் CH3, இங்க ஒரு CH3, ரெண்டு கார்பன் வரைய ரெண்டு போகிச்சுக்கணும், ஒண்ணுமே செய்யல, ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் இந்த ஓ கூட சேர்த்து போட்டு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாண்ட் போட்டிருக்கோம். சோ இதுதான் ஃபினாக்கால்ஸ். இப்ப இதுக்குண்டான நேம் பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 மொத்தம் 4 கார்பன் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் வந்து பியூட்டேன், ரைட்டா? பியூட்டன் ஹைட்ராக்சைல் குரூப் பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் இருக்கு அப்படின்னா அதர் செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் தான் இருக்கு. அப்ப பியூட்டன் 2, 3 டையால் அப்படிங்கிறது இதனுடைய நேம். அதே மாதிரி 2வது 3வது மெத்தில் குரூப் இருக்கு, சாரி 1, 2, 3. அப்ப 2, 3 டைமெத்தில் பியூட்டன் அப்படின்னு நீங்க நேம் கொடுத்துக்கணும். 2, 3 டைமெத்தில் பியூட்டன், 2, 3 டையால் அப்படின்றது இதனுடைய ஐயோ பார்க்க நேம், ரைட்டா? இதை நீங்க பாத்துக்கோங்க. ஹவ் ஆர் ஃபினாக்கால்ஸ் ஆர் ஃபார்ம்ட், இந்த க்வெஸ்சன் ஒரு முக்கியமான 3 மார்க் க்வெஸ்சன். அதே மாதிரி ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் வுல்ஃப்கிஷனர் ரிடக்ஷன், ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் கிளெமன்சன் ரிடக்ஷன், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் போஃப் ஆஃப் ரூல், அதுவும் ஒரு மிக முக்கியமான 3 மார்க் க்வெஸ்சன். ஓகே, தேங்க்யூ.